இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்க நியூஸ், திருக்குறளை தடை செய்ய போறதா ஒரு நியூஸ் வதந்தியா பரவிக்கிட்டு இருக்கு. இந்த நியூஸ் வதந்தியா உண்மையா அப்படின்னு அறியறதுக்குள்ளாட்டியும் இந்த நியூஸை ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் அப்படின்னு சமூக வலைதளங்களில் மக்கள் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மத்திய அரசு தமிழ் எழுத்துக்களில் எழுதக்கூடாது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாங்க. தொடர்ந்து சாலை ஓரங்களில் உள்ள மைல்கல்லையும் தமிழ் எழுத்துக்கள் வைக்கக்கூடாது, ஹிந்தியில் தான் எழுதணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்துச்சு. இதுக்கு பல எதிர்ப்புகள் வளர்ந்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்த பிஜேபி ஆட்சியில் தான் இந்த தமிழ்நாட்டு மக்களை ரொம்பவே வஞ்சிக்கிறாங்க அப்படின்ற கருத்தும் பிஜேபிக்கு எதிராக வலுத்து வந்துச்சு. இதை தொடர்ந்து பிஜேபி தமிழை நாங்கள் எதிர்க்கலை அப்படின்ற வண்ணத்தில் தமிழுக்கு நிறையா ப்ரோக்ராமும் வச்சாங்க. இவங்க ஏற்படுத்தின சர்ச்சை எல்லாம் அந்த ஒரு ப்ரோக்ராமில் மறைஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ் மொழியில் பேசி தமிழக மக்கள்கிட்ட ரொம்பவே ஆர்வத்தையும் ரொம்பவே சந்தோஷத்தையும் ஏற்படுத்தினாரு. இதெல்லாம் போக இப்போ உலக திருமுறையா வழங்கிக்கிட்டு இருக்க திருக்குறளையே பேன் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு ஃபேக் நியூஸ் சமூக வலைதளங்களில் பரவியை தொடர்ந்து மக்கள் ரொம்பவே கொந்தளிச்சு போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த நியூஸை ஃபேக்காக எல்லாருமே ஷேர் பண்றதுனால எது உண்மை எது பொய் அப்படின்னு யாருக்கும் தெரியாம போகுது. திருக்குறளை எந்த மொழியிலையும் மொழிபெயர்த்தாலும் அர்த்தம் ஒன்று தான். உலக மக்கள் எல்லாருக்குமே கருத்துக்களை கூறுற ஒரே மொழி திருக்குறள் மட்டும்தான். திருக்குறளில் ரெண்டடியில் இருந்தாலும் அதுக்கு பல லட்சக்கணக்கான அர்த்தங்களையும் கொடுக்கலாம். இது தமிழ் மொழியில் இருக்கிறதுனால இது இனிமேல் தமிழ் மொழியில் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சட்ட விதி மாதிரி ஒரு ஃபோட்டோ ரெடி பண்ணி சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. இந்த ஃபோட்டோவுக்கு பல தரப்பினர் இது ஃபேக்கான ஃபோட்டோ, தயவு செஞ்சு இதை யாரும் பரப்பாதீங்க அப்படின்ற ஃபோட்டோவும் சமூக வலைதளங்களில் இப்போது ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. இதை தொடர்ந்து தமிழக மக்கள் திருக்குறளை பெருசாக கவனிக்கிறது இல்லையோ அப்படின்ற குற்றச்சாட்டும் தமிழ் மக்களிடையே இப்போ ஏற்பட்டிருக்கு. உலக திருமறையாக திருக்குறள் விளங்கிக்கிட்டு இருந்தாலும் தமிழக மக்கள் அதை இன்னுமே கவனிக்காமல் இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டும் இருக்குது. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் எக்ஸ்பிரஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.